தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஷ் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் ஜெகதீஷ் சார். வணக்கம். தற்போதைய அரசியல் பேசுபொருள் என்பது பாமக அதிமுக கூட்டணி முறிவு என்பதுதான். நேற்றுக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். 9 மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டி, அதிமுக கூட்டணியிலிருந்து பாமக விலகல் அப்படிங்கறதெல்லாம் நம்மால எடுத்துக்க முடியும். சோ இந்த அதிமுக கூட்டணியிலிருந்து பாமக விலகியதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? உங்க அப்சர்வேஷன் என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். நிச்சயமாங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க ஒரு சில மணித்துறைகளுக்கு ஒரு செய்தி ஒன்று ஓடிச்சு. ஜி கே மணி என்ன சொல்றாருன்னா, நான் வந்து அதிமுக நாங்க கேட்டுட்டு தான் இந்த கூட்டணியில இருந்து விலகிருக்கோம் அப்படின்னு ஒரு வித்தியாசமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்திருக்காரு. இப்ப இப்ப செய்திகளை ஓடிக்கிட்டு இருக்க செய்தி நான் எப்படி பார்க்கிறேன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இப்ப நடக்க போகின்ற இந்த 9 மாவட்டங்கள், அதில் மிக குறிப்பாக 7 மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் சொல்லும் பொழுது வன்னியர்கள் அதிகம் வாழும் மாவட்டங்களாக இருக்கிறது. செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி போன்ற 7 மாவட்டங்கள் வந்து கொஞ்சம் வன்னியர்கள் அதிகமாக இருக்கிற மாவட்டங்கள், கொஞ்சம் வன்னியர் பெல்ட் அதிகமாக இருக்கிற மாவட்டங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த 2 மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள், திருநெல்வேலி, தென்காசி, ஸோ அதில் வந்து வன்னியர்கள் வாக்குங்கிறது ஒன்றும் கிடையாது. பாமகவுக்கு பெரிய ஃபோர்ஸ் கிடையாது, பெரிய ஃபோர்ஸ் இல்லை அப்படிங்கிற நமக்கு தெரியும். அப்படி இருக்கிற சமயத்தில் இப்போ என்ன நடக்கும், இப்போ இதே கூட்டணியில் தொடர்ந்தாங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ அதிமுக பாமக கூட்டணி, இது முதல்ல ஊரக உள்ளாட்சி தேர்தல் தான், இது பெரிய அளவில் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஸும் உட்காந்துட்டு ராமதாஸ் அவர்கள்ட்ட வந்து ஹோட்டலில் உட்காந்து பேசி நம்ம நெகோசியேஷன்லாம் பண்ண போகிறது, நீங்கள் இவ்வளோ சீட்டு கொடுங்க அவ்வளோ சீட்டு கொடுங்க என்ன சொல்லுவாங்க. மாவட்ட செயலாளர்கள்ட்ட நீங்கள் போய் பார்த்து பேசுங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எங்களோட மாவட்ட செயலாளர் இருக்காங்க, உங்கள் மாவட்ட செயலர் இருக்காங்க, நீங்கள் பிரித்து வாங்கியன்னு சொல்லும்போது ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் அதிமுக தரப்புலேருந்து கொடுக்கப்படுற இன்ஸ்ட்ரக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, நீங்கள் அதிகமான சீட்டை நம்ம போட்டியிடலாம். ஏன்னா இப்போ தான் நம்ம சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஒரு தோல்வி அடைந்திருந்தால் கூட நம்ம வந்து ஒரு கணிசமான இடங்களை பெற்று நம்ம எதிர்கட்சியாக இருக்கும், நான் எதிர்கட்சி தலைவராக இருக்கேன். அப்படி இருக்கிற சமயத்தில் நீங்கள் வந்து அதிகமான இடங்களை விட்டு கொடுத்துறாங்க. அவங்க கேட்பாங்க, நீங்கள் பாமக நாங்கள் வந்து வன்னியர் பெல்ட் அதிகமாக இருக்கு, அப்போ ஒன்றை கவுன்சிலர் நாங்கள் இயல்பாகவே ஜாஸ்தியாக கொடுப்போம், ஜாஸ்தியாக எடுப்போம், அப்போ நீங்கள் அதை கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் பாமக என்ன பண்ண, இப்போ நேற்று வந்து ராமதாஸ் அவர்கள் இப்போ ஜி கே மணி அவர்கள் சொல்லியிருக்க மாதிரி நேற்று கூடி பேசி அந்த கான்ஃபரன்ஸில் பேசி எல்லாருமே, ஐயா நமக்கே வந்து ஒரு இயல்பான வாக்கு வங்கி இங்கே இருக்குது, அப்போ எதுக்கு நம்ம அதிமுக ஒரு நெகோசியேஷன் டேபிள்ல முதல்ல உட்கார வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நம்ம வந்து ஏன் அந்த இடப்பயிருக்கு உட்கார வேண்டிய அவசியமே கிடையாது, நம்ம தனிச்சே போட்டிட்டுலாமே. நமக்கு வந்து ஒரு 7 மாவட்டங்கள் ரொம்ப வலுவான மாவட்டங்கள்னு பார்க்கும்பொழுது நம்ம தனிச்சே போட்டிட்டுலாமே அப்படிங்கிற ஒரு காரணமாக இருக்கலாம். இரண்டாவது காரணம், நீங்க வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் 2 விஷயங்கள் செஞ்சிருக்காரு. ஒன்னு, அதிமுக கொண்டு வந்த இந்த 10.5% இடஒதுக்கீடை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வந்துட்டாருங்கிறத பாக்குறோம். இரண்டாவதாக, வன்னியர் போராட்டத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் இறந்து போன 21 பேருக்கு நான் மணிமண்டபம் கட்டுறேங்கிற வாக்குறுதி கொடுத்துருக்காரு. இப்ப திமுக தலைவர் என்ன செய்ய முயற்சிக்கிறார் அப்படின்னு அரசியல் ரீதியாக நீங்கள் பார்க்கும் பொழுது ஒன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் வந்து திமுக பக்கம் வன்னியர் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அதை நான் ஒத்துக்கல. வன்னியர்களுடைய வாக்கு திமுக பக்கமும் இருக்கு, அதிமுக பக்கமும் இருக்கு, பாமக பக்கமும் இருக்கு. பாமக வந்து கிரெடிட் எடுக்க முயற்சி பண்ணலாம், நாங்க தான் அதிகமான வாக்குகள் வாங்குறோம்னா அது உண்மை இல்லை. ஏன்னா இப்போ நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த 10.5% கொடுத்த பிறகு திரு ராமதாஸ் அவர்கள் எழுதிய கடிதம் என்ன சொல்றாருன்னா, கடைசி அவர் முடிக்கும் பொழுது 2.5 கோடி வன்னியர்கள் உங்களுக்கு நன்றி கடன் பட்டவர்களாக இருப்பார்கள் சொல்லி முடிக்கிறார். அவரோட கணக்குப்படி பாத்தீங்கன்னா 20% இல்ல 25% கூட வன்னியர்கள் இருப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப 25% உங்களுடைய வாக்கு வங்கி என்னவாக இருக்கிறது? நீங்க 18 வயதுக்கு மேற்பட்டவர்களாக நீங்க பார்த்தீங்கன்னா கூட ஒரு 20% என்ன வாக்கு வங்கி இருக்குன்னு பார்க்கும்பொழுது வெறும் 4%, 5% இந்த வாட்டி 4க்கும் குறைவாக போயிடுச்சு அப்படிங்கறத பாக்குறோம். அப்ப இயல்பாகவே அவர் வந்து அன்புமணி ராமதாஸ் தனித்து போட்டிட்டாலும் சரி, இல்ல கூட்டணியோட சேர்த்து போட்டிட்டாலும் சரி, அவரோட வாக்கு வங்கிங்கிறது 5-4%. இப்ப மீதி இருக்கிற வன்னியர் வாக்கள் எங்க போகுது? அதிமுக பக்கம் போகுது, திமுக பக்கம் போகுது, கொஞ்சம் நாம் தமிழர் பக்கம் போகலாம், இப்படி எல்லா கட்சிகளும் கொஞ்சம் சுயேட்சைகள் பக்கம் போகலாம், கொஞ்சம் பிரிச்சுதான் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் முதல்ல ஒண்ணு. அப்போ திமுக தலைவர் என்ன பண்றாரு? இப்ப சில அனாலிசிஸ் என்ன சொல்றது, பாராளுமன்ற தேர்தலில் நடந்து முடிந்த 2019 பாராளுமன்ற தேர்தலில் வன்னியர்களுடைய வாக்கு 30% திமுகவிற்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மீதி 70% வந்து அதிமுக பாமக கூட்டணி பக்கம் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்றதுக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு, இந்த 2 யுக்தி எடுக்கிறார். ஒன்று, 10.5 நான் நிரந்தரமாக்குறேன், அதே நேரத்தில் இந்த மணிமண்டபம் கட்டுறேன் என்பதன் மூலியமாக நான் எப்பொழுதும் வன்னியர் பக்கம் தான் இருக்கேன். நீங்க ஆரம்ப காலத்திலிருந்து நாங்கள் வந்து இப்போ கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் இந்த எம்பிசி அப்படிங்கிறத காவு பண்ணி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு பெற்றுத்தந்தார். அதே மாதிரி நானும் வந்து நான் இடைத்தேர்தல் விக்கிரவாணி இடைத்தேர்தலே சொல்லியிருந்தேன், உள்ஒதுக்கீடு கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன், மணிமண்டபம் கட்டுறேன்னு சொல்லிட்டு அதை நான் இப்பதான் நிறைவேற்றுறேன் அப்படிங்கிற சொல்லும் பொழுது அவர் இன்னும் கொஞ்சம் வன்னியர் வாக்குகளை மொத்தமாக நம் பின்னால் இழுக்க முடியுமா அப்படிங்கிற பாக்குறேன். இது ஏன் இழுக்க முடியுங்கிறதுக்கு ஒரு இயல்பான காரணம், நீங்க வந்து இப்ப அரசாங்கம் அவங்க தான் சட்டமன்ற தேர்தல் இப்பதான் ஜெயிச்சு முடிச்சிருக்காங்க. அப்ப இயல்பாகவே நம்ம பாத்துருக்கோம், ஒவ்வொரு ஊரக உள்ளாட்சி இல்ல நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் பொதுவாக நடக்கும் பொழுது நம்ம வந்து எது வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறதோ ஆளுங்கட்சி ஜெயிச்சுட்டு இருக்காங்க. அது அதிமுக இருக்கும் போது அதிமுக, திமுக இருக்கும் போது திமுக அப்படிங்கறது இருந்து அப்படிதான் இருக்கு. அப்ப இயல்பாகவே அவருக்கு ஒரு பலம் இருக்கிறது, அந்த பலத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும் வழியாக பண்ற. அப்ப பாமக என்ன யோசிப்பாங்க, இப்ப வந்து நமக்கு இந்த மாதிரி திமுக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்ப நாளைக்கு ஒருவேளை அதிமுக கூட்டணியில இருந்தே நம்ம படுதோல் முதல்ல நமக்கு சீட்டு கிடைக்கிறது ரொம்ப கம்மியாயிடும். இப்போ அதுலேயும் கூட அந்த கணிசமான கிடைக்கிற சீட்ஸில் கூட நமக்கு திமுக பல இடங்களை வின் பண்ணிட்டாங்கன்னா நம்மளோட நிலைமை என்ன ஆகும்? நம்ம ரொம்ப மோசமான இடத்துக்கு தள்ளப்பட்டுருவோம்.
அதற்கு நாம தனியாகவே நின்று பார்த்திடலாம். நீ தனியா நின்று பார்ப்பதன் மூலியமாக அதிகமான இடங்களை நம்மளால் நிற்க முடியும். இன்னொன்று நமக்கு கோர் பெல்ட்னு இருக்கு. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 300-350 வரைக்கும் ஒரு ஒன்றே கவுன்சிலர்கள் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு இருக்கு. அதை நம்மளே ஏன் செஞ்சிடணும், நம்ம செஞ்சிடலாமே அப்படின்னு ஒன்று இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு நடந்தால் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருவாங்க. உண்மையில திமுக பக்கம் இந்த பாமக மன்னியர்களோட வாக்குகள் போகுதா, இல்லை நம்ம பக்கமே இருக்கா, மறுபடியும் இருக்கா அப்படிங்கிறதுக்கு அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துலாம். இன்னொன்று என்னன்னா, பின்னாடி நீங்க இது வந்து இந்த இதை பயனுள்ளதாக வச்சுக்கிட்டு நாளைக்கு நாடாளுமன்ற தேர்தலையோ இல்லை நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்கள்லையோ கூட்டணி பேசுவதற்கும் பேரம் பேசுவதற்கும் இது ஒரு அடித்தளமாக அமையும் அப்படிங்கிறதும் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியா தான் பாக்குறேன். பாமக நேற்று எடுத்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒரு அரசியல் கட்சியாக பார்க்கும்பொழுது ஒரு நல்ல யுக்தியாக தான் நான் பார்க்கிறேன். சரி, இப்போ நீங்களே சொன்னீங்க, வன்னியர்களுக்காக திமுக வந்து இரண்டு பெரிய திட்டங்களை ஒதுக்கியிருக்காங்க. ஒன்று 10.5 இடஒதுக்கீடு வந்து அரசாணை, இன்னொன்று வந்து வன்னியர் போராட்ட வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டத்துக்காக உயிரிழந்த தியாகிகளுக்கு மணிமண்டபம்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இது வந்து ஊர உள்ளாட்சி தேர்தலில் மனசில் வச்சுதான் திமுக செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த செயல்பாட்டினால் திமுகவுக்கு வன்னியர்களின் ஓட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒற்றை காரணத்துக்காக தான் பாமக வந்து தனித்து போட்டிடுறாங்களா, இல்லை வந்து ஒரு ஆசிட் டெஸ்ட் பண்ண நினைக்கிறாங்களா, வட மாவட்டங்கள் நாம இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் அப்படிங்கிற உறுதி செய்வதற்கான ஆசிட் டெஸ்டாக இதை நாம எடுத்துக்கலாமா சார், எப்படி சார் இதை பாக்குறீங்க? நிச்சயமா ஒரு ஆசிட் டெஸ்டாவும் எடுத்துக்கலாங்க. நான் முன்னாடி சொன்னீங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட வாக்கு வங்கிங்கிறது இந்த சட்டமன்ற தேர்தல் 4 கீழே போயிடுச்சு. அப்ப மறுபடியும் இப்போ ராமதாஸ் என்ன சொல்லிருக்காரு, அடுத்த சட்டமன்ற தேர்தலில் நாங்க தனித்து தான் போட்டிட போகிறோம் சொல்லி சொல்ற எந்த எதன் அடிப்படையில் சொல்கிறார் நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது நம்மளோட வாக்கு வங்கி என்ன, இப்ப நீங்க தமிழகம் முழுக்க ஊரக உள்ளாட்சி தேர்தல் மட்டும் நடக்குதுன்னா கூட நீங்க வட மாவட்டங்களை மட்டும் தான் பாமக ஜெயிப்பாங்க. அப்ப ஓவராலா பார்க்கும்போது பாமக பெருசா ஜெயிக்கலங்கன்னு சொல்லலாம். நீங்க இருக்கிற 9 ஊரக உள்ளாட்சி மாவட்டங்கள்ல நீங்க 7 மாவட்டங்கள் அவர்களுக்கு வசதியான மாவட்டங்கள். நீங்க இருக்கா மாவட்ட கவுன்சிலர் ஆயிடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அது அவருக்கு காண முடியாது. ஆனா ஒன்றை கவுன்சிலர் வந்து நிறைய ஆகலாம். இன்னும் சொல்லப்போனா திமுக வந்து ஒன்றை கவுன்சிலர்கள் அதிகமான இடங்களை பிடித்தால் 2 இடத்திற்கு பாமக வந்து 3 இடத்திற்கு அதிமுக சில இடங்கள் தள்ளப்படலாம். நீங்க 7 மாவட்டங்களை தள்ள, நீங்க தென் மாவட்டங்களில் வேணா நீங்க 2 இடத்திற்கு அதிமுக வரலாம், இது சில இடங்களில் முதலிடத்துக்கு கூட வரலாம். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் 7 மாவட்டங்களும் திமுக முதல் இடத்திலும் 2 இடத்தில் பாமகவும் ஒன்றை கவுன்சிலர்களோட கவுண்ட்ல வருவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு. இப்போ நமக்கான ஒரு ஆசிட் டெஸ்ட், இன்னொன்னு இந்த ஆசிட் டெஸ்ட்ல ஒரு அவங்க இந்த நடக்கிற மாவட்டங்கள் மட்டும் ஒரு 10% மேல வாக்கு வங்கி எடுக்கிறோம்னு வச்சுங்களேன், நம்ம எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண, பெர்செப்ஷன் தானே பாலிடிக்ஸ். நீங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது 10% நாங்க வச்சிருக்கோம், எங்களோட வாக்கு வங்கி மறுபடியும் வந்துருச்சு. இதன் மூலியமாக நாங்க நாடாளுமன்ற தேர்தலில் நாளைக்கு ஒரு கூட்டணிக்கு போனா, இப்ப ஏன்னா இன்னொரு நம்ம சேர்த்து கவனிக்க வேண்டியது, நாங்க வந்து என்டிஏ கூட்டணியில தொடரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, அதுவும் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அப்ப என்டிஏ கூட்டணியில நாளைக்கு ஒரு சீட்டுக்கான பேரம் நடக்கும் பொழுது எங்களுக்கு அதிகமான சீட்டு வேணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டிற்கும், நாளைக்கு ஒரு நகர்ப்புற தேர்தலில் பழையபடி அதிமுக கூட்டணிக்கு வர்றாங்க இல்ல திமுக கூட்டணி கூட முயற்சி பண்றாங்க ஒரு பக்கம்னா பாருங்க, இப்பதான் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு, நாங்க அதுல அதிகமான இடங்கள் வாங்கியிருக்கோம்ல, அதிகமான பெர்சன்டேஜ் ஓட்ஸ் வாங்கியிருக்கோம்ல, அப்ப அதற்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு சீட்டு கொடுங்க அப்படின்னு பேரம் பேசுறதுக்கும் உதவும். ஏன்னா கண்டிப்பாக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் இவங்க தனிச்சு நின்னாங்கன்னா இவங்க எந்த நிலைமைக்கு போவாங்க நமக்கு தெரியும். ஏன்னா கடந்த கால வரலாறு இருக்கு, 2011 நடத்தும்போது எல்லா கட்சிகளும் தனித்தனாங்க, எவ்வளவு மோசமாக இந்த கட்சிகள் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிற நமக்கு தெரியும். அப்ப அந்த ஒரு ரிஸ்கை எடுக்க மாட்டாங்க. ஆனா அந்த ரிஸ்கை தவிர்க்கிறதுக்கு நிச்சயமாக இது ஒரு ஆசிட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லணும். 9 மாவட்டங்கள்ல 7 மாவட்டங்கள் வந்து எல்லாமே வட மாவட்டங்கள் தான் இருக்கு. பாமகவால் அதிமுகவுக்கு தான் லாபம்னு சொல்லலாம். பாமக அதிமுக கூட்டணியில இருந்து விலகியது யாருக்கு சார் லாபம், பாமகவுக்கு லாபமா இல்ல திமுகவுக்கு லாபமா? முதல் இயல்பான லாபம்ங்கிறது திமுகங்க, திமுக வந்து ஜெயிச்சிருக்காங்க, ஒரு காரணம் ஜெயிச்சிருக்காங்க, 10.5 இந்த மணிமண்டபம், இந்த 3 விஷயம் இயல்பான ஒரு லாபம் கொடுக்கிறது. அதை அவங்களும் டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்காக தான் அவங்களும் பாக்குறாங்க அப்படிங்கிறது ஒண்ணு. இந்த கூட்டணி பிரிவு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த அதிமுக பாமகக்குள்ள பாமகவுக்கு தான் அதிகமான லாபம் பாக்குறேன். ஏன்னா பாமக ஒரு சேர்ந்து இருந்தாங்கன்னா கம்மியான சீட்டு கிடைச்சிருக்கும், அதுல ஜெயிச்சிருந்தாங்கன்னா கூட பெருசா பேசப்பட்டிருக்காது. இன்னைக்கு பாமக குறித்து நம்ம பெரிய விவாதங்கள் பண்றோம் பேசுறோம் அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான கருத்து வெளியே வந்தது. வெளியே வந்ததோடு மட்டுமல்லாமல் இவர்கள் பலம் பொருந்திய பல இடங்களில் வெல்லவும் போகிறார்கள் அப்படிங்கிற, திமுக எதிர்த்து வெல்வாங்க, சில இடங்கள்ல 2 இடத்தும் வருவாங்க. நீங்க இந்த 7 மாவட்டங்களை நான் சொல்றேன், அதிமுக 3 இடத்துக்கு தள்ளப்படும். 2 காரணங்கள் அதிமுக தள்ளப்படுறதுக்கு, ஒண்ணு பாமக ஒரு காரணம், இன்னொன்று இயல்பாகவே இங்கே சில சிக்கல்கள் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் கோடநாடு வழக்கு அவங்கள ப்ரெஷர் பண்ணுதுங்கிறத பாக்குறோம், ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் நிறைய முரண்கள் இருக்கிறத பாக்குறோம். இந்த மாதிரியான சிக்கல்கள்ல இருக்கிற காரணத்தினாலும் அதிமுக பின்னுக்கு தள்ளப்படுவார்கள். இதுல பெரிதும் பாதி ஊரக உள்ளாட்சி தேர்தல் முடிவில் பெரிதும் பாதிக்கப்பட போகும் கட்சியாக அதிமுக இருக்கும். பலம் பொருந்திய கட்சியாக இவர்கள் இருவர்கள் பலம் பொருந்திய கட்சியாக பாமக மாறும். அதிகமான இடங்களை பெறும் கட்சியாக திமுக இருக்கும். அவர்கள் தான் இயல்பாக வெல்வார்கள் நான் பார்க்கிறேன். எப்பொழுதுமே பாமக திராவிட கட்சிகள் மீது சவாரி செய்துதான் தேர்தலை வென்றிருக்காங்க. ஒரே ஒரு தேர்தல் மட்டும்தான் தனித்து போட்டிட்டு இருக்காங்க. சோ இப்போதைக்கு பல பேரும் சொல்றாங்க, இணையத்துல பல பேர் எழுதுறாங்க, திமுகவின் கூட்டணிக்காக அடிப்போவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் சொல்றாங்க. இது வந்து பாமக வரும் காலத்துல திமுகவின் கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா திமுக வந்து பாமகவை ஏற்றுக்கொள்வாங்களா? ஏன்னா திமுக கூட்டணியில விசிக இருக்காங்க. சோ இந்த சிக்கல் இருக்கு, அது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? பாமக திமுக கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? திமுகல இருக்கிற சில தலைவர்கள், ஓபனா சொல்ற துரைமுருகன் போன்ற தலைவர்களுக்கு பாமக உள்ள வரது நல்லது அப்படின்னு அவர் நினைக்கிறார். முன்னாடி தேர்தலையே நீங்க விசிக்க கழட்டி விடுங்க, விசிக்க எதுக்கு நமக்கு, பாமக உள்ள எடுத்துக்கலாம் அப்படிங்கிற நிலைப்பாடு. ஆனா ஸ்டாலின் வேறு மாதிரி யோசிக்கிறார். ஸ்டாலின் அவர்கள் வந்து பாராளுமன்ற தேர்தலையே
குறி வச்சு ஏழு இடங்கள் ஏழு இடங்கள் பாமக காலி பண்ணணும்னு வேலை பார்த்தாங்க. அதே மாதிரி இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, பிரச்சாரத்துல இவங்க பல நேரங்களில் பயன்படுத்திய வார்த்தை பிரசாந்த் கிஷோர். பிரசாந்த் கிஷோர் இப்படி பண்ணிட்டாரு, பிரசாந்த் கிஷோர் இப்படி பண்ணிட்டாருன்னு பல இடங்களில் அன்புமணி ராமதாசும் ராமதாசும் புலம்ப, அந்த மக்களுக்கு பிரசாந்த் கிஷோர் யாருன்னு கூட தெரிஞ்சிருக்க, அதெல்லாம் புலம்ப வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. மொத்தமாக இவர்களை காலி செய்யும் வேலையாகத்தான் இந்த 10.5 போன்ற விஷயங்களை பார்க்கிறேன். அதனால ஸ்டாலின் அவர்கள் அவ்வளவு எளிதாக பாமக தன்னுடைய கூட்டணி சேர்த்துக்கு வரணும்னா சேர்த்துக்க மாட்டார். ஒண்ணு, அங்க இயல்பாக இடம் இல்லைங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. அங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒண்ணு, அவங்களுக்கு வந்து இயல்பாக திமுக சைடு இயல்பாக இடம் இல்லை. இன்னொரு, பிசிக்க வந்து பாமக உள்ள வந்துச்சுன்னா வெளியே போகணும்னு அவங்க எப்பயுமே சொல்லியிருக்காங்க. அப்ப பிசிக்கவையும் நான் வந்து வெளியே அனுப்புறதுக்கு விரும்ப மாட்டார் அப்படிங்கறதை நான் சேர்த்து பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அப்ப இந்த இரண்டு காரணங்களினாலும் நிச்சயமாக திமுக பாமக ஒருவேளை தூது அனுப்பினாலும் அவர்கள் முயற்சி செய்தாலும் திமுக அவர்களை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு இயல்பாகவே ஜெயிச்சுட்டு இருக்காங்க, பாமக வந்து என்ன ஜெயிக்க போறாங்க? 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தாச்சு, சட்டமன்ற தேர்தலில் பார்த்தாச்சு, இந்த கூட்டணியில பாமக இல்லாமல் எங்களை வெல்ல முடியும்னு காமிச்சிட்டாங்க. இப்ப நடக்க போற ஊரக உள்ளாட்சி தேர்தலும் அதிகப்படன இடங்களை திமுக வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் காரணத்தினால் நிச்சயமாக அவ்வளவு எளிதாக பாமகவிற்கான கதவுகள் திறக்காதான் நினைக்கிறேன். நன்றி சார், இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை சொன்னமைக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம் சார். நன்றி சார்.